வணக்கம். கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடல் ஆதவன் கிளைவின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாலை மீன் மறுபடி சூட மீன்கள் வந்து அதிகமாக பிடிச்சிட்டு வந்தது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு படகு. இந்த வலைக்கு பேர் வந்து சுத்து வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீன் கருப்பு, அதாவது கூட்டமாக இருக்கிற மீனை பார்த்து விட்டு பிடிக்கிறது. இல்லை விட்டாக்கி சும்மா கூட, இந்த இரவு நேரம் ஆக போகிற நேரத்தில் சும்மா கூட விட்டாலுமே சில இடங்களில் நிறையா மீன்கள் கிடைக்கும் இந்த வலையில். இது வந்து ஒரு 6 மணி அளவில் இந்த வலையை விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் மறுபடியும் இந்த வலையை வாங்கிட்டு கரையை வந்திருக்காங்க. மீனை பாருங்கள், மீன் கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன் ஒரு 1 டன் அளவுக்கு இருக்கும். ஆனால் மீனவர்கள் ஒரு 10 பேருக்கு மேலே இந்த வலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மீனை பாருங்க, இந்த மீனை வந்து எங்கள் பகுதியில் சூட மீன் சால மீன் சொல்லுவோம். வேறு பகுதியில் வேறு பேர் கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு நிறைய மீனவர்கள் நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. எங்கள் பகுதியில் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இவங்க எப்படி இதை பிரித்து எடுக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பொறுக்க பிடிச்சி தட்டி விட்டால் இருந்துடும்டா. அங்கே வர மாலை சேர்த்து பிடிக்கணுமோ? ஏய், அவங்க உதற மாதிரி உதறுங்க, பின்னாடி எக்ஸ்ட்ரா உதறி வலைய பிச்சிடாதீங்க. இன்றைக்கி இந்த படகுல நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்களே, இந்த மீனவர்களுக்கு நல்ல வருமானம் தான், நிறையா அதிகமாக காசு கிடைக்கும்னு நினச்சிடாதீ. இந்த மீனுடைய விலையை கேட்டுட்டு உண்மையிலேயே நாங்கள் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டோம். ஏன்னா அவங்க கொடுக்குற விலை வந்து அந்த மாதிரிக்கா. இந்த மீனை வந்து வெறும் ஒரு கிலோ மீனை வந்து 20 ரூபாய்க்கே கம்மியாக தான் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்பவே வந்து ஒரு அதிர்ச்சியாகவும் ரொம்பவும் சங்கடமாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுவான். ஒரு சில நாள் தான் இந்த மாதிரி நிறையா மீன் கிடைக்கும், ஒரு சில நாள் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு இப்படி மீன்கள் கிடைக்கும்போது அதை எடுக்கிற வியாபாரிகள் வந்து ரொம்பவே கம்மியான விலைக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்கும்போது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த மீன் வந்து எங்கள் பகுதியிலாம் இந்த புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ மீன் வந்து 150 ரூபா வர விற்றாங்க 1 கிலோ. ஆனால் இந்த மீனவர்கள் வெறும் 20 ரூபாய்க்கு தான் இவங்கள்ட்ட வந்து வாங்குகிற மொத்த வியாபாரிகள் வந்து வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. பாருங்க, வலையை வந்து தட்டி இந்த இடத்துல மொத்தமாக எடுத்து போடுறாங்க. இந்த இடத்துல வரும்போது எந்த மீனுமே வலையில் இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையுமா தட்டி தட்டி அப்படியே சுத்தமாக மீனப்புறம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கி வந்து அவங்க கொண்டு வந்திருந்த லைட்டில் வந்து சரியான அளவில் சார்ஜ் இல்லை. இந்த வலையிலிருந்து மீனை பிரிச்செடுக்கிறதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் திறமை வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா இந்த வலையை நம்ம கொஞ்சம் வேகமாக பிடிச்சாலே இந்த வலை வந்து கிழிஞ்சிரும். ஆனால் இந்த மீனவர்கள் எப்படி அழகாக தட்டி எடுக்காதுன்னு பாருங்கள். இப்போ அது பாருங்க, மடிச்சுக்கு நிற்கிறார் மீன்.
அப்போ சரியான இடத்துல வந்து மாட்டிட்டாப்ல. ஆ பிடி 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 தம்பி, இந்த பிடிச்சிருக்காரு மீன் மாதிரி அந்த அங்கிட்ட அங்கிட்ட பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்காரு அதான் வச்சுக்கிட்டு ஓடிப்பா பிடிங்கப்பா பிடி பிடி நறுக்கு நிண்டுன பாஞ்சு ஓங்கி மாதிரி மீன் போகணும். ரொம்ப மீன் தண்ணிக்குள்ள வந்து அதான் இந்த மால் கட்டிச்சிருக்க மீனவர்களுக்கு வந்து எல்லா நாளும் இந்த மாதிரி நிறைய மீன் கிடைக்காது, ஒரு சில நாள் ரொம்பவே குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த மீன் வந்து நம்ம பிரித்து இவங்க வந்து நிறையா பேர்கள்ட்ட விற்றாங்கன்னாக்கி அதிகமான விலைக்கு விற்க முடியும். மொத்தமாக ஒரு வியாபாரிகள்ட்ட தான் இவங்க கொடுக்கவும் முடியும். ஏன்னா வந்து இவங்க இந்த மீனையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நாலு இடங்களில் போய் இதை விற்கிறது ரொம்பவே கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால் மொத்தமாக உள்ள வியாபாரிகள்ட்ட தான் இவங்க கொடுக்க முடியும். அதனால தான் ரொம்ப விலையும் குறைவாகவே கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.